ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்ரீ கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பாலிஜெல் நெயில் எக்ஸ்டென்ஷனில் ரைன்ஸ்டோன் வச்சு எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி, ஃபஸ்ட்டு நம்ம நெயில்ஸை வந்து பாலிஜெல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா டீஹைட்ரேட்டர் வந்து ஒரு கோட் அப்ளை பண்ணோம் எல்லா நெயில்ஸ்லையும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரைமர் வந்து ஒரு கோட் எல்லா நெயில்ஸ்லையும் அப்ளை பண்ணிக்கணும். டீஹைட்ரேட்டரும் ப்ரைமரும் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நம்ம பாலிஜெல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா இது அப்ளை பண்ணால் மட்டும்தான் நம்மளோட நெயில்ஸ் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பேஸ் கோட் எல்லா நெயில்ஸ்லையும் அப்ளை பண்ணிவிட்டு எல்இடியில் க்யூர் பண்ண போகிறேன் 30 செகண்ட்ஸ். இன்றைக்கி நான் காமிக்கிற டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்பவே கிராண்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிசைன் போட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகும்போது இது நம்ம நெயில்ஸை வந்து ரொம்ப கிராண்டாக காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சில்வர் ஷைன் பாலிஜெல் வந்து என்னோடய தம் ஃபிங்கருக்கும் அப்புறம் என்னோடய லிட்டில் ஃபிங்கருக்கும் அப்ளை பண்ணிடுவேன். ஸோ இதை வந்து ஆல்ரெடி என்னோடய ரைட் ஹேண்டில் நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதே இதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறேன் என்னோடய லெஃப்ட் ஹேண்டில். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோடய இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கும் மிடில் ஃபிங்கருக்கும் கிறிஸ்டல் பர்பிள் கலரை வந்து அப்படியே அப்ளை பண்ணிடுவேன். ஸோ நம்ம நார்மல் ரெகுலர் ஸ்டெப்ஸ் தான் பாலிஜெல் அப்ளை பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அதோடய லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி இது 4 ஃபிங்கர்லேயும் போட்டுருவேன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோடய ரிங் ஃபிங்கரில் பார்த்தீங்கன்னா சில்வர் ஷைனும் ப்ளஸ் கிறிஸ்டல் பர்பிள் கலரையும் வந்து மிக்ஸ் பண்ணி போட போகிறேன். ஸோ இதுதான் என்னோடய மெயின் டிசைனு. இப்போ காட்டிகிட்ருக்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய தம் ஃபிங்கரில் வந்து சில்வர் ஷைன் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு க்யூர் பண்ணதுக்கு பிறகு நெயில் டிப்பை வந்து மெதுவாக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எடுத்து முடிச்சாச்சு. ஸோ ரொம்பவே க்யூட்டாக வந்துருச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பர்பிள் பாலிஜெல் வந்து நெயில் டிப்பில் அப்ளை பண்ணுறேன். இது வந்து எதுக்குன்னா என்னோடய இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு. ஸோ என்னோடய ப்ரெஷ்ஷை வச்சு ஸ்லிப் சொல்யூஷனில் டிப் பண்ணி இதுக்கு ஷேப் கொடுத்துட்ருக்கேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்லிப் சொல்யூஷன் இல்லாமல் நம்ம ஷேப் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த பாலிஜெல் வந்து கொஞ்சம் பிசுபிசுன்னு இருக்கும். ஸ்லிப் சொல்யூஷனை வந்து ப்ரெஷ்ஷில் டிப் பண்ணி ஷேப் கொடுக்கும்போது தான் நம்மளால் கரெக்டான ஷேப் கொடுக்க முடியும். ஸோ இப்போ என்னோடய இண்டெக்ஸ் ஃபிங்கர்லையும் பார்த்தீங்கன்னா பாலிஜெல் அப்ளை பண்ணிவிட்டு எல்இடியில் க்யூர் பண்ணுறேன். க்யூர் பண்ணதுக்கு பிறகு லேசாக 2 எண்ட்லேயும் வந்து ஷேக் பண்ணிவிட்டு என்னோடய நெயில் டிப்பை எடுத்துட்டேன். ஸோ என்னோடய இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கும் பாலிஜெல் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடய ரிங் ஃபிங்கருக்கு பார்த்தீங்கன்னா சில்வர் ஷைனும் கிறிஸ்டல் பர்பிளும் ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய நெயில் டிப்பில் வந்து ஷேப் கொடுத்துட்ருக்கேன். கொடுத்துட்டு அதையும் அப்ளை பண்ணிடுவேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா என்னோடய ரிங் ஃபிங்கர்லேயும் அப்ளை பண்ணிட்டேன் பாலிஜெல்ல. ஸோ அடுத்தது க்யூர் பண்ணுறேன். க்யூர் பண்ணதுக்கு பிறகு எல்லா ஃபிங்கர்ஸில் இருக்க நெயில்ஸுமே இப்போ ரெடி ஆயிடுச்சு. எல்லா ஃபிங்கர்ஸ்லையும் நெயில்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஷேப் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நார்மலாக நெயில் கட் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் எந்த ஷேப்பில் வேணுமோ. அதுக்கப்புறம் ஃபைலர் வச்சு ஃபைல் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த லென்த்து எந்த ஷேப் வேணுமோ அது உங்களோட விருப்பம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷேப் கொடுத்துக்க வேண்டியதான். இப்போ நம்ம நெயில்ஸ்க்கு மேலே ஸ்டிக் பண்ணுறதுக்கு ரைன்ஸ்டோன் செலக்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் அப்ளை பண்ணியிருக்க கிறிஸ்டல் பர்பிளும் சில்வர் ஷைன் பாலிஜெலுக்கு மேலே எது மேட்ச் ஆகுமோ அந்த ஸ்டோன் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட்டும் லைட் ஷேடில் இருக்க பிங்க் கலரும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த 2 கலர் ஸ்டோனையும் நான் வந்து ஆல்டர்னேட்டாக தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நெயில் க்ளூ வந்து அப்ளை பண்ணணும். நெயில் க்ளூ இல்லைன்னா நம்ம நார்மல் கிளியர் பாலிஷை கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்டோன்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிட வேண்டியதான் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப டிசைனுக்கு. ஆல்டர்னேட்டாக பார்த்தீங்கன்னா என்னோடய இண்டெக்ஸ் ஃபிங்கரில் ஸ்டோன்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ராஸாக வர மாதிரி என்னோடய மிடில் ஃபிங்கரில் ஸ்டிக் பண்ணிடுவேன் ஸ்டோனை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். ஸோ அது என்னென்னா டாப் கோட் அப்ளை பண்ணுறது. ஸோ எல்லா ஃபிங்கர்ஸ்லேயும் வந்து 2-3 கோட் வந்து டாப் கோட் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுனால நம்மளோட நெயில்ஸ் வந்து இன்னும் க்ளோயிங்காக இருக்கும். டாப் கோட் அப்ளை பண்ணது பிறகு அடுத்த ஸ்டெப் வந்து எல்இடி லேம்பில் 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிட வேண்டியதான். ஃபைனலாக என்னோட நெயில்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. 2 கையிலையுமே சூப்பராக இந்த டிசைன் வந்திருக்கு. பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது. இந்த நெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 டேஸ்க்கு மேலே இருந்துச்சு 2 கையிலுமே. இத்தனைக்கும் நான் வீட்டு வேலை எல்லாமே பண்ணேன், குக்கிங் கூட பண்ணேன். ஸோ இந்த நெயில்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் நான் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா இதை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே கிராண்டாக காமிக்கும் நம்மளோட நெயில்ஸை.
ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் எல்லாரும் பார்க்கும்போது. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் நம்ம இன்னோவேட்டிவாக பாலிஜெல்ல பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நான் நிறையா டிசைன்ஸ் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த டிசைனோடு சந்திக்கிற வரைக்கும் பாய்.